கேப்டனாக ஷிகர் தவான் நியமனம். விரிவான செய்திகள். இங்கிலாந்தில் நாளை தொடங்கவுள்ள G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, இங்கிலாந்து தலைமையில் நடைபெறவுள்ள G7 உச்சிமாநாட்டில் இந்தியா, தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இம்மாநாட்டில் கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. கொரோனா போன்ற பெருந்தொற்றுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் உலக நாடுகள் இடையே சுதந்திரமான நேர்மையான வகையில் வர்த்தகம் நடைபெறுவதற்கான வழிவகைகள் குறித்தும் பருவகால மாற்றங்களை எதிர்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. பொது சுகாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதில் முழு கவனம் செலுத்தும் வகையில் G7 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெறும் இம்மாநாட்டில் பிரதமர் 2வது முறையாக பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று முதன்முதலில் எங்கிருந்து பரவியது என்பது குறித்த வெளிப்படையான விசாரணையை உலக சுகாதார நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்து கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தடுப்பூசிக்கான கோவின் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் போலியானவை என்று குறிப்பிட்டுள்ளது. எனினும் இந்த செய்தி குறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கணினி அவசரகால குழு உரிய விசாரணை மேற்கொள்ளும் என்று தடுப்பூசி நிர்வாக நடைமுறைகளுக்கான அதிகாரமளிக்கப்பட்ட குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய கோவின் இணைய செயல்பாட்டிற்கான அதிகாரமளிக்கப்பட்ட குழு தலைவர் R.S. Sharma, தடுப்பூசி தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மின்னணு முறையில் அனைத்து தகவல்களும் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோவின் இணையதளத்தில் உள்ள தகவல்கள் எந்தவொரு நிறுவனத்திடமும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அங்கீகாரம் பெற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் ஓட்டுநர் பயிற்சியை முடித்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு போக்குவரத்து அலுவலகத்தில் தனியாக ஓட்டுநர் தேர்வில் பங்கேற்க வேண்டியதில்லை என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. ஓட்டுநர் உரிமம் பெற விரும்புவோர் உரிய பயிற்சி பெற்றிருந்தாலும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பிக்கும்போது அந்த அலுவலகத்தால் நடத்தப்படும் தேர்வின்போது வாகனத்தை ஓட்டி காண்பித்தால்தான் உரிமம் வழங்குவது நடைமுறையாக இருந்து வந்தது. இந்நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இந்த விதிமுறைகளில் மாற்றம் செய்து ஓட்டுநர் பள்ளிகளுக்கான புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பித்தால் அந்த அலுவலர்கள் முன்னிலையில் தனியாக வாகனத்தை ஓட்டி காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை வருகிற July 1 முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவ உயர்கல்வி நிறுவனங்களில் மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான இனிசெட் நுழைவுத் தேர்வை 1 மாதத்திற்கு ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி இந்திரா பானர்ஜி, தற்போது நிலவும் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக மருத்துவர்கள் கடுமையான பணி சுமையில் இருப்பதால் இந்த தேர்வை ஏற்கனவே திட்டமிட்டபடி வருகிற 16ஆம் தேதி நடத்துவது சரியாக இருக்காது என தெரிவித்துள்ளார். எனவே 1 மாதம் கழித்து எப்போது வேண்டுமானாலும் தேர்வை நடத்திக் கொள்ளலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் உபயோகப்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதி அளிப்பது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அனைவருக்கும் மிக குறைந்த விலையில் சமையல் எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் விநியோகஸ்தர்கள் தொடர்பான பட்டியலிலிருந்து தாங்கள் விரும்பும் விநியோகஸ்தரை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியாக சண்டிகர், கோயம்புத்தூர், குர்காவுன், புனே மற்றும் ராஞ்சியில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கல்லணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் MK Stalin இன்று நேரில் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் நாளை தண்ணீரை திறந்துவிட உள்ளார்.
நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்வாய் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்து வருகிறார். முதலாவதாக கல்லணைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் மற்றும் அதன் கிளை ஆறுகள் மற்றும் கால்வாய் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து வல்லம் அருகே உள்ள முத்துவாரி கால்வாய் சீரமைப்பு பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இந்த பணிகளின் விவரம் குறித்து அதிகாரிகள் முதலமைச்சரிடம் விளக்கிக் கூறினர். பின்னர் பள்ளி அகரஹாரத்தில் வெண்ணாற்றில் மணல் திட்டைகளை சரி செய்யும் பணியையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். மேலும் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே உள்ள கொடியாலம் கிராமத்தில் புலிவளம் மணற்போக்கி வடிகால் தூர்வாரும் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எஸ் எஸ் சிவசங்கர், மெய்யநாதன் உள்ளிட்டோரும் இந்த ஆய்வின்போது உடனிருந்தனர். தமிழகம் முழுவதும் கொரோனா சிறப்பு நிவாரண நிதி இரண்டாம் தவணைக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி மாநிலம் முழுவதும் இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு நிவாரண உதவியாக இரண்டு தவணைகளாக தலா 2000 ரூபாய் வீதம் மொத்தம் 4000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் தவணை உதவித்தொகை கடந்த மாதம் வழங்கப்பட்டது. இரண்டாம் தவணையாக இந்த மாதத்திற்கான 2000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி இன்று தொடங்கியது. நியாய விலைக்கடை பணியாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று டோக்கனை வழங்கி வருகிறார்கள். 14 தேதி வரை டோக்கன் விநியோகிக்கப்படும். அதன்பின் 15 தேதி முதல் அந்தந்த நியாய விலைக்கடைகளில் டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்திற்கு சென்று 2000 ரூபாய் நிதியுதவி மற்றும் 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ பயன்பாட்டிற்கான 60வது திரவ ஆக்ஸிஜன் ரயில் சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை சரக்கு முனையத்திற்கு வந்தடைந்தது. ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் 6 கண்டெய்னர்களில் 126.91 மெட்ரிக் டன் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜன் இன்று அதிகாலை சென்னை வந்தடைந்தது. இதனையடுத்து தமிழகத்திற்கு ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் இதுவரை 4326.25 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வளரிளம் பருவத்தினரை அட்டவணையில் வரையறுக்கப்பட்ட 38 வகையான அபாயகரமான தொழில்கள் மற்றும் பணிகளில் ஈடுபடுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கூறியிருக்கிறார். இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பலூனை பறக்கவிட்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பின்பு எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இந்த சட்டத்தை மீறுபவர்கள் மீது 6 முதல் 2 வரையிலான சிறை தண்டனை மற்றும் 20,000 முதல் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986 வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், குழந்தை தொழிலாளர்களாக இருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட பயிற்சி மையங்களில் முறையாக சேர்க்கப்பட்ட பின்னர் முறையான பள்ளிகளில் 10-12 வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் அவர்களை ஊக்கப்படுத்தும் ஆசிரியர்களுக்கு கேடயமும் அளிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். இதன் ஒரு பகுதியாக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு கையெழுத்து இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் நலத்துறை செயலர் ஆர் கிர்லோஷ்குமார், ஆணையர் எம் வள்ளரால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று சிகிச்சைக்கு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா உள்ளிட்ட 69 இயற்கை மருத்துவ மையங்கள் செயல்பட்டு வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கம் சித்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பாதிப்புக்கு சித்தா சிகிச்சை பெற விரும்புவோர் அதை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ஏதுவாக சித்த மருத்துவ கட்டளை மையம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது என்றார். பொதுமக்கள் 7358723063 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு சித்த மருத்துவ விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார்.
மாநிலம் முழுவதும் 54 சித்த மருத்துவ சிகிச்சை மையங்கள், 2 ஆயுர்வேத சிகிச்சை மையங்கள் மற்றும் யுனானி, யோகா உள்ளிட்ட 69 இயற்கை மருத்துவ சிகிச்சை மையங்களில் ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என வெளியாகும் செய்திகள் வெறும் புரளி என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோயில்களில் மாத சம்பளம் இன்றி பணியாற்றி வருபவர்களுக்கு கொரோனா நிவாரணநிதி உதவிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வழங்கினார். தமிழகம் முழுவதும் உள்ள இக்கோயில்களில் சம்பளம் இல்லாமல் பணியாற்றும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், பூசாரிகள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரண உதவி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அதற்கான நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் 807 திருக்கோயில் பணியாளர்களுக்கு தலா 4000 ரூபாய் நிதியுதவி மற்றும் உணவுப் பொருட்கள் தொகுப்பு ஆகியவற்றை வழங்கினார். பின்னர் திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாமையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசு தி சரவணன், மூபே கிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு யோக நரசிம்மர் ஆலயத்திற்கு செல்வதற்கான ரோப்கார் சேவை இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரோப்கார் சேவை உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரோப்கார் அமைக்கும் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றார். கொரோனா ஊரடங்கு காரணமாக செயல்படாமல் இருக்கும் மலர் சந்தை மற்றும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் ஆலைகள் கட்டுப்பாடுகளுடன் இயங்க தமிழக அரசு சிறப்பு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சம்மங்கி மலர்கள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் சம்மங்கி மலர்களை சாகுபடி செய்து வருகிறார்கள். இங்கு சாகுபடியாகும் மலர்கள் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் உள்ளூர் சந்தைகளிலும் இந்த மலர்கள் விற்பனை செய்வதோடு வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் அனுப்பி வைக்கப்படுகிறது. நிலையில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள கொரோனா ஊரடங்கு காரணமாக சந்தைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் பயிரிடப்பட்ட மலர்கள் பறிக்கப்படாமல் செடிகளிலேயே கருகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். எனவே தமிழக அரசு சிறப்பு அனுமதி கொடுத்து மலர்கள் பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏடிஎம் மையங்களில் அனுமதிக்கப்பட்ட மாதாந்திர இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கையை தாண்டி பயன்படுத்துவதற்கான கட்டண உயர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஏடிஎம் மையங்களில் பராமரிப்பு செலவு, பணம் நிரப்பும் செலவு உள்ளிட்ட பல்வேறு செலவினங்களை சமாளிக்க இலவச வரம்பை மீறி ஏடிஎம் மையங்களை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே வாடிக்கையாளர்கள் தாம் கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் ஏடிஎம்களில் மாதந்தோறும் 5 பிற வங்கி ஏடிஎம்களில் 3 இலவசமாக பண பரிவர்த்தனை செய்து கொள்ள அனுமதியுள்ளது. இனிமேல் இலவச வரம்பை மீறி ஏடிஎம் சேவையை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் 21 கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை 8 பெண்ணின் பெருமையை அழகாய் ஆணித்தரமாய் எடுத்துரைக்க வருகிறது பாதைகள். முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல் தனிமை, முதல் பரிசு, இது எதுவுமே காதலர்களால் மறக்க முடியாது. அக்கா கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது, அதனால நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே. உன்ன இழந்துதான் எனக்கு ஒரு கல்யாணம்னா. காதல், கல்யாணம் என்ற உணர்வுகளை தாண்டி குடும்பத்தை ஒரு தூணாய் தாங்கி நிற்கும் பெண்ணின் கதை. இதன் மறு ஒளிபரப்பு பிற்பகல் 2:30. இது ஒரு குடும்ப பாங்கான நெடுந்தொடர் பாதைகள்.
நாடு முழுவதும் கடந்த 4 நாட்களாக தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 1 லட்சத்திற்கும் கீழாக குறைந்துள்ளது. இந்நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை வீதம் 94.93% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 91,702 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 1,34,580 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 2,74,90,073 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,403 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா உயிரிழப்பின் எண்ணிக்கை 3,63,079 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 11,21,671 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 17,56,20,305 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,88,712 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,91,54,774 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 24 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகளை செலுத்தி இந்தியா புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று ஒரே நாளில் 32,74,672 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 29,54,547 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 3,20,125 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. இதையடுத்து இதுவரை ஒட்டுமொத்தமாக 24,60,085,649 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 81,46,496 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் 21,14,309 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. சர்வதேச வர்த்தகம் தொடர்பாக சீனா கொண்டு வரும் தொழிற்சாலை விதிகள் தொடர்பாக அமெரிக்கா வருத்தம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் வர்த்தகத்துறை செயலாளர் ஜீனா ரெய்மண்டோ சீனாவின் வர்த்தகத்துறை செயலாளர் வாங் வென்டோவை தொலைபேசி வாயிலாக உரையாடியபோது இவ்வாறு கூறினார். சீனாவின் இந்த கொள்கை முடிவு அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் என்றும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து சீன வர்த்தகத்துறை செயலாளருடன் விரிவாக விவாதிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க படைகளுக்கு பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற அந்நாட்டின் முடிவை வரவேற்பதாக தாலிபான் தீவிரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொண்டு வரும் நிலையில் பாகிஸ்தான் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. பங்கு சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 174 புள்ளிகள் அதிகரித்து 52,474 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்கு சந்தையான நிப்டியும் 61 புள்ளிகள் அதிகரித்து 15,799 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.07 ரூபாயாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,080 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,635 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 77,300 ரூபாயாகவும் 1 கிராம் 77.30 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 97.19 ரூபாயாகவும் டீசல் விலை 91.42 ரூபாயாகவும் உள்ளது. லிஸ்பனில் நடைபெற்ற ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் அவர் 83.18 மீட்டர் ஈட்டி எறிந்து சாதனை படைத்துள்ளார்.
இவர் இந்த தூரத்தை தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் இந்த சாதனையை படைத்துள்ளார். போர்க்கத்தீசிய நாட்டைச் சேர்ந்த 5 வீரர்கள் பங்கேற்கும் நிலையில் நீரஜ் சோப்ரா மிக சிறப்பாக ஈட்டியெறிந்து இந்த சாதனையை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிகளுக்கு இந்திய அணியின் கேப்டனாக ஷிகர் தவான் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியின் வீரர்கள் பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாடவுள்ளது. இதனிடையே 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட விராட் கோலி தலைமையிலான 24 பேர்களை கொண்ட இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இதனால் இந்த அணியில் இடம்பெறாத புதிய வீரர்கள் இலங்கை சுற்றுப்பயணத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இந்திய அணியின் கேப்டனாக ஷிகர் தவானும் துணை கேப்டனாக புவனேஸ்வர் குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்ய வீராங்கனை அனஸ்தீஷியா பாவ்லிசெங்கோவா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வெலேனியா வீராங்கனை தமரா ஜுடன்செக்கை எதிர்கொண்ட அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். ஆடவர் பிரிவுக்கு நாளை நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால் நோவக் ஜோகோவிச்சை மோதுகின்றனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் பிரிவில் விளையாட 4 இந்திய வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக வீரர்களுக்கு தீவிர பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சரத்கமல், சத்யன் ஞானசேகரன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா, சுகீர்த்தா முகர்ஜி ஆகியோரும் விளையாடவுள்ளனர். வடக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மேலும் வலுவடையும் என்றும் அது மேலும் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலும் இன்று வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு தெளிவாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்தில் நாளை தொடங்க உள்ள G7 நாடுகளின் உச்சிமாநாடு காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான விதிமுறையில் மாற்றம், மத்திய சாலை போக்குவரத்து துறை அறிவிப்பு. கல்லணை உட்பட காவிரி டெல்டா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. கொரோனா சிறப்பு நிவாரண நிதிக்கான 2வது தவணை மாநிலம் முழுவதும் டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக ஷிகர் தவான் நியமனம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.